வெள்ளசாமி. என்னங்கய்யா? கண்டங்கத்திரி வேறு, கரிசலாங்கண்ணி வேறு, துளசி வேறு, எல்லா வேறையும் ஒன்னா வச்சு மை போலாற. அச்சிக்கு நான் தான் ஆணி வேறு ஆணி வேறுன்னு சொல்லி பல கட்சிகளை அக்கு வேற ஆணி வேற ஆக்கிவிட்டாங்க. நம்மதான் காலாணிக்கு மருந்து கொடுக்கோம். நம்மள பத்தி எவனாவது பேசுறானா? கட்சியை பத்தி பேசாதீங்கடா, கஞ்சி குடிக்கிற வழிய பாருங்க. ஐயா, ஒரு நல்ல ஐடியா. என்னது? நாட்டு மருந்து தயாரிக்கிறத விட நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சா நமக்கு நல்ல லாபம். வாய முடிட்டு பேசாம அரடா, குடிச்சு உள்ள தள்ளி போறானுங்க. உள்ள போனவங்க எல்லாம் வெளியே வரலையாக்கும். நீங்க வேற பொழைக்க தெரியாத ஆளு. சொன்ன மாதிரியே ராத்திரி எந்திரிச்சு தூக்கத்துல நடந்து போனேன், அந்த எடுபடி என் பின்னாடியே வந்தான். எனக்கு தூக்க வியாதி இருக்குன்னு உண்மையிலேயே நம்பிட்டா. எப்படி ஐடியா? இனிமே ஜென்மத்துக்கு உன்னை நினைக்க மாட்டான், நம்ம காதலுக்கு குறுக்க வர மாட்டான். இத வச்சே நம்ம காதலை வளர்த்துக்கலாம். ஆமா, அவனை விட என்ன ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? உங்க கள்ள கபடம் இல்லாத மனசு, கோழி குண்டு மாதிரி உங்க கண்ணு, கருணாக பழ மாதிரி உங்க நேரம், கொலைக்கு போட்ட சோழி மாதிரி உங்க சிரிப்பு, இது எல்லாத்தை விட இப்பதான் போட்ட பன்னிக்குட்டு மாதிரி கொழு கொழு நிற்கீங்களே, அதனாலதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? என்ன பிடிச்ச உனக்கு? எது பிடிக்கும் கேளு, வாங்கி தரேன். நான் என்ன உங்ககிட்ட புடவை வேணும் நகை வேணும் நான் கேட்க போறேன்? என்ன ரெண்டே ரெண்டு முத்தமா? அது இல்லைங்க, ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. எவரே 20 பவுன் நகை வேணாலும் வாங்கி தரேன், ஆனா வாழைப்பழத்தை மட்டும் கேட்காத, அது பெரிய வில்லங்கமான விஷயம். சரிங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே வாங்கி கொடுங்க. வேலைக்காரி வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறேன். வர வர இவ போக்கே சரியில்லப்பா. என்னாச்சு? திடீர்னு அர்த்த ஜாமத்துல தூக்கத்துல எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிடறான். விட்ட நீ அவ கூட சேர்ந்து வாக்கிங் போயிருவ போல இருக்க. அது இல்லப்பா, போறதுதான் போற, நேர கிணத்தடியில போய் படுத்துக்கறா. இன்னைக்கு கிணத்தடியில படுத்துக்கிட்டவா, நாளைக்கு இங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எழுத்து வீட்டுக்காரங்க கூட போய் படுத்துக்கிட்டான்னு வை, அப்புறம் ஏன் பொழப்பு நாடிரும். அரப்பு, நான் நினைக்கிறேன் அவளுக்கு ஏதாவது காத்து கருப்பு பட்டிருக்குமோ. காத்தும் இல்ல கருப்பும் இல்ல, இதுக்கு சரியான வைத்தியம் என்கிட்ட இருக்கு. வைத்தியம் உங்ககிட்ட இருக்கா? வைத்தியர்கிட்ட இருக்கா? அடச்சை, அந்த அளவுக்கு என்ன தெரியும், அது பழைய டைப்பு. நான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி விஞ்ஞான முறையில வைத்தியம் பார்ப்பேன். இந்த பக்கம் வா. இந்த பொண்ணுக்கு திருப்பிங் வாக்கிங் வியாதி இருக்கு. அப்படின்னா? அது உனக்கு புரியாது. நம்ம உடம்புல எத்தனையோ கோடிக்கணக்கான நரம்பு இருக்கு, அதுல ஒரு நரம்பு பிசகி போயிருக்கு. அது எங்க எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அப்படி டெஸ்ட் பண்ணி அப்படி ஆ பண்ணிட்டா இந்த பக்கம் ஸ்லீப்பிங் வாக்கிங் வேதம் சரியா போயிரும். இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ தள்ளின இல்ல, அவள அனுப்பு. எதுக்கு? முடியாது. இங்க பாரு, உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பொண்டாடி ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போக கூடாதுல. ஆமா, அப்ப சரியாக அனுப்பு. சரிப்படுத்திருவில்ல? சரிப்படுத்திடுறேன். நான் சொல்றபடி செய்யணும். என்ன உனி நிமிரு, உனி நிமிரு, அப்படி இல்லம்மா இப்படி உனி. அவ்வளவு பய வாரா, சாஞ்சிக்க கால தூக்கு, அப்படி இந்த கால தூக்கு, இப்படி அந்த கால தூக்கு, அப்படி இந்த கால தூக்கு, இப்படி அந்த கால தூக்கு. அடுப்பு வாயா, என்னடா பண்ற? அந்த நரம்பு தேடிக்கிட்டு இருக்கையா? வள்ளி குணமாகணும்ல. ஆமா, நான் மருந்து வச்சுனே. எங்க? இந்த குடு, ஓரம் போயில இல்ல. எதுக்கு? ஏய், இவளுக்கு உனக்கு கல்யாணம் ஆகி இவ உனக்கு பொண்டாடி ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு போக கூடாதுல. ஓரம் போயில இல்ல. பயத்துற சி நாத்த முடிச்ச வாயா, ஒண்ணு இல்ல போடா. நீயா கட்டுமா? ஆ ஆ ஆ, மருந்து குளுக்க மருந்துனே, இப்படி வா. ஓ ஆ இனிமே மருந்து நல்லா வேலை செய்யும். நாளைக்கு இதே நேரத்துக்கு கூட்டிட்டு வா, நான் வேற டைப்ல வைத்தியம் பண்ணணும். நீ எத்தனை டைப்ல வேணாலும் வைத்தியம் செய்ய, எனக்கு தேவை அந்த பொண்ணுடைய வியாதி குணமாகணும். அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஓட்டர் பிராந்தியே ஒரு கிலோ அல்வா வாங்கிட்டு. குவாட்டர் பிராந்தி, ஒரு கிலோ அல்வா எதுக்கு? இவளுக்கு ஜலகண்டா யோகா முறையில சிகிச்சை பண்ணணும். ஜலகண்டா யோகா? அப்படின்னா ஜலகண்டா தண்ணி, தண்ணியில இவளை உட்கார வச்சு நானும் குவாட்டர் தண்ணி அடிச்சிட்டு இவளுக்கு அல்வா கொடுத்துட்டே வைத்தியம் பார்ப்பேன். தண்ணிக்குள்ள தண்ணி அடிச்சிட்டு அல்வா கொடுத்து வைத்தியமா? என்ன சொல்ற? அறிவு கட்டவனே, முல்லை முள்ளால் எடுப்பது இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். நீ முல்லை எடுப்பியோ கல்ல எடுப்பியோ அவளுடைய நரம்பை எடுத்தா சரி, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தந்துடுறேன். அப்ப நம்ம நரம்பை தேடுவோமா?
என்னது பாம்பு மாதிரி நகனிட்ற? அம்மா பார்த்தேனே நாக்கு நீட்டணும் போல இருந்துச்சு. நீட்ட கூடாது. நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. அப்ப யோகா வரம்மா திரும்பிக்க. என்னது பாம்பு மாதிரி நெளியற? தண்ணிய பார்த்தேனே நெளினும் போல இருக்கு. அப்படிதான் நெளிய கூடாதம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இந்த யோகா? இதுக்கெல்லாம் எல்லையே இல்ல. சீக்கிரம் குணப்படுத்துவீங்கல்ல? அதுக்கு தானே நான் இருக்கேன். ஏடு கோட்ற முடிக்கிற மேல. டேய் அரப்பு, என்கிட்டயே அல்வா வாங்கி ஏ அரண்மனை கிளிக்கிட்ட கொடுத்து கொத்திட்டு போ பாக்குறியா? விட மாட்டண்டா. அந்த அரண்மனை கிளிய மறுபடியும் என் பக்கமே பறக்க வச்சு காட்டுறேன். இங்க உள்ள போனாலுங்க ஆளே காணும். முங்கிட்டானுங்களா அவுட்டு. அந்த அரண்மனை எடுபடிய பார்த்ததா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு பண்ணுவோமா, ஊரை விட்டு ஓடி போயிடலாம். அடச்சே, ஓடி போறது ஓல்டு ஸ்டைலு. பேசாம கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைய பெத்துக்குவோம். அதாங்க புது ஸ்டைலு. ஒரு பொம்பளை பேசுற பேச்சா இது? இதெல்லாம் தப்பு இல்லையா? எதையா தப்பு, எதையா தப்பு? இங்க வாயா. தப்பு பண்ணலன்னாதான் தப்பு. பின்ன என்னையா? அந்த சுந்தரபாண்டி ஊர்ல யாரையும் காதலிக்கவும் கூடாதுங்கிறான், கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாதுங்கிறான். அப்புறம் எப்படியா நம்ம கல்யாணம் நடக்கும்? அதனாலதான் சொல்றேன், பேசாம பட்டுன்னு தப்பு பண்ணி பண்ண மாதிரி ஒரு அழகான பிள்ளைய பெத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலையா? அப்ப தப்பு பண்ணலாம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மூஞ்சியையும் உடைச்சு காதலிக்கிறான்னா அவ கண்ணு இருந்தும் குருடிதான். ஏய், எங்க காதல் தெய்வீக காதல். இது கண்ணும் கண்ணும் பார்த்த காதல் இல்ல, நெஞ்சும் நெஞ்சும் இணைந்த காதல். இது யாராலும் பிரிக்க முடியாது. அப்ப நீ சாகிறதையும் யாரும் தடுக்க முடியாது. என்னடா சொல்ற? உள்ளதான் சொல்றேன். நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிறிய அந்த எட்டச்சடை, அந்த பொண்ணுக்கு நாக தோஷம் இருக்கு. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் ராத்திரி அன்னைக்கு அவளுடைய நாக்கால உன்னுடைய கன்னத்தையோ இல்ல உன்னுடைய மூக்கையோ தொட்டா நீ அந்த இடத்துலயே அவுட்டு. ஏண்டா அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலங்கிற பொறாமையில சொல்றீல்ல? அதனால சொல்லலடா. நெருக்கமா பழகுன நீயே கண்டுபிடிச்சிருவ. இவ்வளவு எதுக்கு? நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் நாகாத்தம்மன் கோயிலுக்கு நீ வந்து பாரு. அங்க அவ கொஞ்சம் கொஞ்சமா நாகதோஷத்தால பாம்பாவே மாறிட்டா அப்படிங்கறது உனக்கு புரியும். போக போக அவளை பத்தி தெரியும். வள்ளி, என்னையா? நீயும் அந்த அரப்பும் சந்தோஷமா பழகிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா எந்த ஜென்மத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது. ஒண்ணு சேர முடியாதா? என்னையா சொல்ற? அவனுடைய ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குமா? நாகதோஷமா? ஐயோ, இப்ப என்னையா பண்றது? அவனால எதுவும் பண்ண முடியாது. நீதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஊர் நாகாத்தம்மன் கோயில்ல பச்சை கோழி முட்டைய டப் டப் அப்படின்னு உடைச்சு குடிச்சிட்டு புத்த சுத்தி சுத்தி வந்தேன்னா தோஷம் நிவர்த்தி ஆகி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாம். எனக்கு கிடைக்காத நீ அவங்க கூடயாவது சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா? வரேங்க. எங்கிருந்தாலும் வாழ்க. வள்ளி, அந்த அரப்பு கூட எப்படி கில்மா பண்றேங்கிறத பாத்துறேன். அரப்பு, நான் சொல்லல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த பொண்ணு அந்த புத்துக்கிட்ட என்ன பண்றாங்கிறத கவனி. இதுக்கே நீ பதட்டப்பட்ட எப்படி? உனக்கு மட்டும் தம் பிடிக்கிற சக்தி இருந்து பல வருஷங்கள் நீ வெயிட் பண்ணி பார்த்தேன்னா அவ நாகரத்னத்தை கக்கறதையே நீ பார்க்கலாம். அதுக்கு நீதான் அருள் புரியணும். மஸ்தான், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. உன் பாம்புக்கு ஒரு நாளைக்கு வாடகை நான் 50 ரூபா தர்றேன். 5 ரூபா பேட்டா, 4 நாட்டுக்கோழி முட்டை, 2 முட்டை உனக்கு, 2 முட்டை பாம்புக்கு. நான் எங்க விடுன்னு சொல்றனோ அங்க விடணும், எப்ப தூக்குன்னு சொல்றனோ அப்ப தூக்கிட்டு ஓடிடணும். புரிஞ்சுக்கிட்டியா? இந்த அட்வான்ஸ் என் பின்னாடியே வா. வாயா, இங்க விடு.
பாத்து. என்னங்க? யாரு? விட்டுட்டு ஓடியா? கதவை தரங்க. யாரு? வள்ளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில அதான் உன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்ட. அன்னைக்கு புத்துக்கிட்ட என்ன சொன்ன? அவர் காலை சுத்தி கிடக்கணும், அவரை கொஞ்சணும், அவரை செல்லமா கடிக்கணும், நான் சாகணும். அதுதான் நடக்காது. ஏதோ பழகின தோஷத்துக்காக விடுறேன். இல்ல கள்ளக்குட்டி எரிஞ்சு சாப்பிடுச்சிருவேன். ஓடு ஓடு. யோ, ஒண்ணு வர்ற வாயா பாம்ப தூக்கிடுவோம். சீக்கிரம் தூக்கு, சீக்கிரம். என்னங்க என்னங்க, கதவை தரங்க. அடிச்சனங்க. ஏய், என்ன நெளிகிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி வந்த? நான் வரவே இல்லையே. போய் சொல்லாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல துணி இல்லாம நிக்கல நீ. துணி இல்லாமலா? சீ, ரொம்பதான் குறும்பு. பேசிக்கிட்டு இருக்கும்போது நாக்க நிட்டுற? ஐயா, அது எங்க பரம்பரை பழக்கம், அதான் நாக்க நிட்டேன். முட்டை எனக்கா? குடிக்கிற மாதிரியே குடிக்கிற? ஆமா, உனக்கு பச்சை முட்டை ரொம்ப பிடிக்குமா? பச்சை புள்ளையில இருந்து பழக்க போச்சுல்ல. அப்ப பாரு, இப்பவும் குடிப்பேன். குடிப்பேன் குடிப்பேன். என்னங்க நீங்க, உங்களை ஆசையா கட்டி பிடிச்சி அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியே செல்லாம கிடைக்கிறோம். அதேதாங்க. ஏய், உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அது வேற ஆள்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட நடக்காது. வராதே. என்ன பாபு? ஐயோ, என்ன அரண்மனையில இருக்கிற பொண்ணு இழுத்துட்டு போ பார்த்த? அது அரண்மனை கிளினா? நான் அரண்மனை